பேசும் தலைமை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி சுங்கத்துறைக்குள் பயணிக்க இருக்கிறது. நிறைய திரைப்படங்களில் இந்த துறை சார்ந்த செயல்பாடுகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த எபிசோடில் இந்த துறையில் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான அதிகாரியை நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. இவர் தனது செயல்பாட்டுகளின் மூலம் பல பாராட்டுகளை பெற்றவர், விருதுகளை பெற்றவர், தமிழ் இலக்கியத்தின் மீது தீராத காதல் கொண்டவர். அவரை பற்றி ஒரு அழகான முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். சுங்கத்துறையில் தனது சிறப்பான செயல்பாடுகளின் மூலம் உலக சுங்க அமைப்பிடமிருந்து 2020 ஆண்டிற்கான உயரிய விருதினை பெற்றுள்ளார் சமயமுரளி IRS அவர்கள். சுங்கத்துறையின் சிறந்த சேவைக்கான விருதை பெற்றது எனது வாழ்வின் முக்கிய தருணம் என்று சொல்கின்றார் இந்த சுங்கத்துறையின் செல்ல மகன். தஞ்சை மாவட்டம் தென்னமநாடு கிராமத்தைச் சேர்ந்த சமயமுரளி திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கல்லூரியில் பிடெக் பட்டம் பெற்றவர். இந்திய குடிமை பணிகள் தேர்வில் வெற்றி பெற்று 2008 ஆண்டு இந்திய வருவாய்த்துறையில் பணியில் சேர்ந்த சமயமுரளி தற்சமயம் சுங்கத்துறையில் கூடுதல் ஆணையராக பணியாற்றி வருகிறார். தனது சக அதிகாரிகளுடன் சேர்ந்து சுங்கம் தி ஹெரிடேஜ் ஆஃப் சென்னை கஸ்டம்ஸ் என்ற வரலாற்று மீள்பதிவு நூலை படைத்துள்ளார் சமயமுரளி. இலக்கியம், கவிதை, இசை, இயக்கம் என படைப்புலகம் சார்ந்தும் ஆர்வம் கொண்டு இயங்கி வரும் சமயமுரளி IRS புதிய பார்வை என்ற குறும்படத்தை இயக்கியுள்ளார். மும்பை சர்வதேச விழாவில் இப்படம் திரையிடப்பட்டதை நெகிழ்ச்சியோடு குறிப்பிடுகிறார் இந்த சுங்கத்துறையின் செல்ல மகன். பல திரை இசை பாடல்களை எழுதியுள்ள சமயமுரளி IRS கனல் என்ற திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். தனது அத்தனை வெற்றிகளுக்கும் அத்தனை செயல்களுக்கும் என் தந்தை மற்றும் தாய் சரஸ்வதி தோழப்பன் அவர்களின் அர்ப்பணிப்பும் ஊக்கமுமே முக்கிய காரணம் என உணர்ச்சி பொங்க பேசும் சமயமுரளி IRS தான் எழுதிய எனிமி ஆஃப் தி ஸ்மக்லர்ஸ் என்ற நாவல் குறித்தும், சுங்கத்துறையில் தான் மேற்கொண்ட திடுக்கிடும் புலனாய்வுகள் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, முன்னோட்டத்திலே நீங்க பார்த்திருக்கலாம், சுங்கத்துறையின் கூடுதல் ஆணையராக பணியாற்றி கொண்டிருக்கிற சமயமுரளி IRS அவர்களை தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். இந்த துறை சார்ந்த நிறைய திரைப்படங்களில் தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த அதிகாரிகளினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் நிறைய சிறப்பான செயல்பாடு, விருதுகள், பாராட்டுகள்னு உங்களுடைய பயணத்தில் பெற்றிருக்கிறீங்க. அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த சுங்கத்துறை அப்படின்னாலே எனக்கு நினைவு கூறுவது இந்த குருவி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த திரைப்படங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. உண்மையில் குருவின்றது யார் சார் அவங்க? குருவிங்கிறது ஒரு டைப் ஆஃப் பேசஞ்சர்ஸ். அவங்கன்னா கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு பொருளை இங்கேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு கண்ட்ரியில் போய் கொடுத்துட்டு, பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க, அங்கேருந்து ஒரு சில பொருட்களை கொண்டு வந்து இங்கே கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்க தேர் ஒரு பேசஞ்சர்ஸ் மாதிரி தான். இது எதுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னா, இது வந்து அவங்களுக்கு ஒரு தொழில். சென்னையிலேருந்து கொழும்பு போகிறாங்களோ, இல்லை சென்னையிலேருந்து துபாய் போயிட்டு வராங்க, இல்லை சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, அங்கேருந்து ஒரு சில ஐட்டம்ஸ் இங்கே கொண்டு வருவாங்க. எல்லா பொருட்களுக்குமே இப்போ சப்போஸ் இருக்குன்னா ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட அளவு எல்லா குட்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அதை மீறி ஒரு சிலது எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் கிடைக்கும். அந்த ஒரு கிடைக்கிற ஒரு கமிஷன் காண்டி தான் அவங்க அந்த ட்ராவல் பண்ணுறாங்க. இதில் இப்போ இல்லீகலாக கடத்தல் அப்படின்ற விஷயங்கள்லாம், இப்போ தங்கத்தை கடத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷயம்லாம் இருக்குல்ல சார், இப்போ அதெல்லாம் குருவியெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்களா? எப்படி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? தங்கம் கடத்துகிற குருவிகளை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எங்களுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டாக இதுக்குன்னே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நிறையா குருவிகள்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசஞ்சர் ப்ரொஃபைலிங் பார்த்தீங்கனாலே அவங்கள கண்டுபிடிச்சல. என்னென்னா இந்த குருவிங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. இவங்களோட பணியே என்னென்னா ஒரு ஒரு நாட்டிலேருந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் இன்னொரு நாட்டு கொடுக்குறது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த கண்ட்ரியில் கொடுக்குறது, கண்டுபிடிச்சிடலாம். இவங்க தான் போகிறாங்க. இப்போ தங்கம் எடுத்துகிட்டு போகிற குருவிகள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, தங்கம் வந்து ஒரு சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க மூவியில், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா சில பேர் விக்கில் உள்ளே வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க, ஷூவில் அடியில் லெதரில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க, பெல்ட் போடுறதுக்குள்ள அந்த இதுக்குள்ளே வச்சு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக ரீசெண்டாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ரெக்டம் கன்சீல்மெண்ட் அப்படிமா. ரெக்டம் கன்சீல்மெண்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோல்டை ஒரு பசையாக ஒரு பவுடராக்கி அதில் ஒரு அரிசி பசை மாதிரி சேர்த்து அதை ஒரு உருண்டையாக ஷேப்பில் ஒரு நாவல் பழ ஷேப்பில் அதை உருட்டி அதை வந்து நம்ம ஆசன வாய்க்குள்ளே வச்சு ரெக்டமில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஓ, தங்கத்தை நீங்கள் உடம்புக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிறது, உடம்புக்குள்ளே வச்சுருந்தது உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். இதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுவாங்க இதுக்காண்டியே. ஏன்னா எடுத்துட்டிங்கன்னா தங்கத்தோட டென்சிட்டி, இப்போ தங்கம் வைக்கிறோம் அப்படின்னா சராசரியான ஒரு ஆள் ஒரு 500 கிராம் 600 கிராம் வரைக்கும் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே
ஒரு கிலோ வரைக்கும் எல்லாம் எடுத்து வந்துருக்காங்க. ஒரு கிலோவை நீங்கள் ஒரு கிலோவை ரெக்டம்குள்ள வச்சு எல்லாம் எடுத்து வந்துருக்காங்க. அதுக்கு எவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்கணும்? இப்போ கோல்டுங்கிறது ஒரு ஃபாரின் பாடி எடுத்து நம்ம உடம்புக்குள்ள வைக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம உடம்பு வந்து ரியாக்ஷன் பண்ணும். நீங்கள் எடுத்து வைக்கும்போது கண் சிவப்பாயிடும், உங்களால் தாங்க முடியாது. உங்களுக்கு வந்து உடனே மோஷன் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், உட்கார முடியாது. எவ்வளோ நேரத்துக்கு உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும்? இப்போ சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ தங்கத்தை துபாயிலேருந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு வரணும் வச்சிங்க. அவன் ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ், அந்த தங்கத்தை வந்து ஒரு மெல்ட் பண்ணி ஒரு நாவல் பல சைஸில் வந்து பேக் பண்ணி அதை உடம்புக்குள்ளே வைக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 8 hours, மினிமம் 8 hours வந்து கோல்டை வந்து நீங்கள் உடம்புக்குள்ளே வச்சுருக்கணும், ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அந்த பெயின் எல்லாம் தாங்கி அப்போ நீங்கள் வச்சுருந்தீங்களோ கண் சேர்க்கும், இல்லை உங்களுக்கு உடம்பு வலிக்கும், நீங்கள் நடந்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு உடம்புக்குள்ளே ஒரு ஃபாரின் பாடியை வச்சு நடக்கிறதுலே தெரியும். நடக்கும்போதே வந்து ஒரு மாதிரி நடந்தாலே, இப்போ நீங்கள் நார்மலாக போயிட்டு ஒரு ஜம்ப் பண்ணுங்கன்னா அவங்களால பண்ண முடியாது, தெரிஞ்சிடும். ஆஃபீஸர்ஸ் மோஸ்ட்லி அவங்களோட ப்ரொஃபைலை பார்த்து கண்டுபிடிப்பாங்க, இல்லை அவங்களோட நடக்கிற ஸ்டைலு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதை தாண்டி பண்ண முடியல அப்படின்னா எங்களுக்கு வந்து இப்போ மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு பார்த்தோம், செக் பண்ணும்போது தெரியல அப்படின்னா கூட ஒரு சில பேசஞ்சர் நம்ம கன்ஃபார்மாக இவங்க எதை எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்களை முடியல, வெளியில் வந்து எக்ஸ்ரே பண்ணி பார்த்தோம்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். இதை பண்ணுறதுக்கு அவங்க வந்து பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணுவாங்க. இப்போ வந்து அதை எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்துக்கு ஈக்குவலான டென்சிட்டி, இப்போ வந்து இப்போ எவ்ரிடே பேட்டரி, ஓகே, அந்த பேட்டரி இல்லைனா அந்த கூழாங்கல் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பட்டரில் நல்லா தடவி இல்லை ஆயில் எண்ணெயெல்லாம் வச்சு தடவி உள்ளே வச்சு வச்சு பழகுவாங்க ஒன்று ஒன்றா. ஸோ இனிஷியலாக அவங்களுக்கு என்ன வச்சா பிளட் வரும், அதை வச்சு நடந்து பழகுவாங்க ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கண்டினியூஸ். ஏன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் போகணும், நடந்தான் போவீங்க, இங்கே வந்து கிளியரன்ஸ் டைமில் நடந்து வரணும். அப்போ நடக்கும்போது உங்களுக்கு தெரியக்கூடாது, வெளியில் தெரியக்கூடாது நம்ம உள்ளே ஏதோ வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. எப்படி நீங்கள் பேரலெல்லாம் இங்கே ஐஆர்எஸ் ஆஃபீஸராக ட்ரெயின் ஆகிறீங்களோ அங்கே அவங்க ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸரை சீட் பண்ணுன்னா அவன் நம்மளை விட ஒரு பல மடங்கு அவன் ட்ரைனிங் எடுக்கணும். அப்போ அப்படின்னா வந்து அவனுக்கு தெரியும், நான் உடம்புல வச்சிருக்கேன்னு தெரியும், நான் நார்மல் பேசஞ்சர் மாதிரி அப்படி கேஷுவலாக வரணும். ஆனால் நார்மல் பேசஞ்சர் ஒன்றுமே இல்லாமல் வரான், நான் உடம்புக்குள்ள அவளை வச்சுட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னா என்னோட ப்ரிப்பரேஷன் எந்த லெவலுக்கு இருக்கணும்? நீங்கள் ஆனால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கண்டுபிடிச்சலாம், என்ன ட்ரெயின்டாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? கண்டுபிடிச்சல. இப்போ ஒரு சில பேர் ட்ரெயின்டாக இருந்தால் என்னென்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இவர் ஒரு ரொம்ப ஜெனியூன் பேசஞ்சராக கூட இருக்கலாமா? ஆனால் இவங்களெல்லாம் ப்ரொஃபைலிங்கில் கண்டுபிடிச்சிடலாம். அவங்களோட உடனே ப்ரொஃபைலிங்கை செக் பண்ணோன்னா இவங்க ரெகுலராக போயிட்டு வரவங்களா இல்லை நார்மல் பேசஞ்சரானே ப்ரொஃபைலிங்கில் தெரிஞ்சிடும். பட் அதே மாரி அவங்க உடம்புல வச்சுருக்காங்களா இல்லைன்னு ஒரு சில பேர் ரொம்ப வெல் ட்ரெயின்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஒன்றுமே இல்லாத மாதிரி, இல்லை நான் தப்பே செய்யலை என்கிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு சில பேரை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணால் அவங்களை அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுலாம் அதுக்காக நிறைய ஒரு பொசிஷனில் உட்கார வைக்கிறது, ஜம்ப் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களால முடியாது, ஒரு லெவலுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லை இதுக்கு மேலேயும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ரே பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும், பாடியில் வந்து கிளியராக வந்து உள்ளே இருக்கு தெரிஞ்சிடும். பட் ஆனால் உங்களுக்கு இருக்கிற சிக்கல் வந்து ஒரு ஜென்யூன் பேசஞ்சராக நீங்கள் அவருக்கு சிக்கலை நெருக்கடியை கொடுத்து. எங்களுக்கு கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஜெனியூன் பேசஞ்சர் வந்து எந்த வகையிலையும் நாங்கள் வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் ரொம்ப கேஷுவலாக ஆக்ட் பண்ணுவாங்க, எதுவுமே பார்க்க ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க, ஆனால் அவங்க எதாவது வச்சுருப்பா எடுத்து வந்துருப்பாங்க. அவங்க நம்ம கொஸ்டின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டபுளாக வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அவங்களுக்கு கரெக்டாக ரிசர்ச் பண்ணியிருப்பாங்களா? சில டைம் இன்ஸ்டிங்க் சொல்லும், ரிஸ்க்கும் எடுக்க வேண்டியிருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய ஜேர்னியில் இன்வெஸ்டிகேஷன், அதில் அதுவும் கஸ்டம்ஸில் வந்து புலனாய்வில் ரொம்ப தேர்ச்சி, ரொம்ப அட்வென்ச்சரஸாக ஒரு திரைப்படம் தரக்கூடிய திகழ் அளவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அது புக்காவெல்லாம் போட்டிருக்கிறீங்க. அதில் குறிப்பாக இதில் இப்போது இந்த இன்ஃபார்மர் அப்படின்றதெல்லாம் இன்னமும் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணி, நிறையா பேர் இன்ஃபார்மர். என்னென்னா ஒரு தொழிலில் யார் இருந்தாலுமே அந்த தொழில்முறை போட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ இன்ஃபார்மர்ஸை கூப்பிட்டு ஓகே அவங்க கொண்டு வரதெல்லாம் ஃபஸ்ட் நீ என்ன இன்ஃபார்ம் பண்ண, ஏதாவது அவங்களை ஒரு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்க. இந்த போட்டி தான் அவங்களுக்குள்ளே நடக்கிற போட்டி தான் எங்களுக்கு இன்டைரக்டாக அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைக்கும். உங்களுடைய பணி பயண அனுபவங்களில் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னா, நீங்கள் அந்த அனுபவங்களை புத்தகங்களாக மாற்றினது, அந்த இன்வெஸ்டிகேஷன். இன்னும் சொல்லணும்னா ஒரு 10-15 படம் திகழான படங்கள் எடுக்கலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு அனுபவங்கள். இதை ஒரு புத்தகமாக எழுதணும் அப்படின்னு ஏன் தோணுச்சு? அந்த புத்தகத்தின் பேர் என்ன வச்சிங்க சார்? அது இப்போ எழுதியிருக்க புத்தகத்துக்கு பேர் வந்து எனிமி ஆஃப் த ஸ்மக்லர். ஓ, எனிமி ஆஃப் த ஸ்மக்லர் அப்படின்னாலே அது இன்டெரக்டாக மீனிங் வந்து கஸ்டம்ஸ். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எப்படி எல்லாம் அந்த ஸ்மக்லிங்கை தடுக்கிறதுக்கு நாங்கள்லாம் ட்ரை பண்ணுறோம், எங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன ரியலாகவே. நீங்கள் அந்த பொதுமக்கள்லாம் போலீஸு பார்த்துருப்பாங்க, மற்ற ஆர்மி இவங்கெலாம் நிறைய பேர் நிறைய ஸ்டோரிஸ்லாம் வருது.
இதை தாண்டி கஸ்டம்ஸோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, பொதுமக்களுக்கு தெரியறதில்ல. ஆனால் நாங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு சில டைம் அவங்கள விட அதிகமாகவே செயல்பாடுகள்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பண்ண ஒரு நல்ல விஷயம் டாக்குமெண்ட் பண்ணுறதுனால என்னென்னா, இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் நம்ம பண்ணி இப்படியெல்லாம் வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னு அதை டாக்குமெண்ட் பண்ணும்போது பின்னாடி வர ஆஃபீஸர்ஸ் கூட ஹெல்ப் பண்ணும், கட்டாயமாக ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த டாக்குமெண்ட் எப்படி பண்ணும் அப்படின்னா, ஒரு நான் ஜாயின்ட் கமிஷனராக சென்னை கஸ்டம்ஸில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாஸ்ட் சேர்மன் மிஸ்டர் அஜித் குமார் சார் இருந்தார், அவர் தான் எங்களோட சீஃப் கமிஷனர். அவர் வந்து இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் தட் லிட்ரேச்சர், இந்த மாதிரி புக்ஸ் டாக்குமெண்டேஷன்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட். பட் முரளி, நம்ம வந்து சென்னை கஸ்டம்ஸ் வந்து இது எப்படி உருவாச்சு, தமிழ்நாடுனாலே வந்து நம்மளோட பாரம்பரியம் இதெல்லாம் அதிகம், சங்கம் லிட்ரேச்சரில் ஆரம்பித்து நம்மளோட இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து சோழா எம்பையரில் சொல்கிறோம், இது சுங்கம் தவிர்த்த சோழன்லாம் நிறையா சொல்கிறாங்களே, ஏன் இதெல்லாம் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி வரி எப்படி வந்து வந்ததுன்னு ஏன் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணார். ஓ, ஸோ அந்த இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி இப்போ தமிழ்நாட்டில் எப்படி கஸ்டம்ஸ் டியூட்டி வந்தது, எவால்வ் ஆச்சு. ஈவன் நம்ம வந்து நம்மளுடைய வாணிபம் பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் பீரியட்லேருந்தே பண்ணியிருக்கோங்கிறதுக்கான இதெல்லாம் நம்ம கிடச்சிருக்கு. ஸோ அப்போயிலேருந்து நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணோம், அது எடுத்து ஒரு புக்காக சுங்கம் த ஹெரிட்டேஜ் ஆஃப் சென்னை கஸ்டம்ஸ், கஸ்டம்ஸ் அப்போயிலேருந்து இப்போ இன்றைக்கி நாங்கள் எப்படி கஸ்டம்ஸ் டியூட்டியை லெவி பண்ணுறோங்கிற வரைக்கும் அந்த ஒரு புக்கை வந்து காஃபி டேபிள் புக்காக பண்ணி அதை ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் சரி ஏன் நம்ம நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கோம், எல்லா ஆஃபீஸருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது இன்வெஸ்டிகேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி எல்லாராலையும் சந்திக்க முடியாத ஒரு சில சூழல்கள், ஒரு சில இன்வெஸ்டிகேஷன்லாம் நான் ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்கும், சினிமாவில் பண்ணுற மாதிரிலாம் பண்ணியிருக்கோம், ஏன் அது நம்மளோடய மறைஞ்சிடக்கூடாது, அதை ஏன் நம்ம வந்து சொல்லலாம், டாக்குமெண்ட் பண்ணி வைக்கலாம், பின்னாடி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி சரி அந்த ஒரு மோட்டிவேஷனில் எழுத ஆரம்பித்தேன். இப்போ கண்டினியூஸாக எழுதிட்டுருக்கேன். குறிப்பாக அந்த நாவலில் நம்ம பார்க்குறப்ப உங்களுடைய பயண அனுபவத்தில் நிறைய சவாலான தருணம், இப்போ காவல்துறையே வந்து அந்த ஏரியாக்குள்ளே போக வேண்டாம், இப்போ பயங்கர ரிஸ்க்கு அப்படின்லாம் சொன்னப்போ கூட நீங்கள் நிறைய அட்டம்ப்ட் போயிருக்கீங்க, தைரியமாக உள்ளுக்கு போயிருக்கீங்களே, உங்களுக்கு பயமாக இல்லையா? பொதுவாக இப்போ நாங்களாம் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர்னால் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்கன்ற மாதிரி தான் யோசிக்கிறோம், பயங்கர தைரியமாக அட்டம்ப்ட் பண்ணியிருக்கீங்களே. இப்படி நம்ம யங் ஏஜ், நம்ம சர்வீஸில் ஜாயின் பண்ணி ஒரு ஒரு 4-5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு பெருசாக அந்த இளம் ரத்தம்னு சொல்லுவோம்ல, அப்போ வந்து பயங்கரமாக எங்கள் வீட்லேயே கொஞ்சம் பயப்படும், என் ஒய்ஃப் பயப்படும், எங்கள் வீட்டுக்கெலாம் தெரியாது, ஏன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம், நான் குஜராத்தில் இருப்பேன். ஸோ நான் ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு ஏரியாவில் வந்து நான் போயிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே யாரும் போக முடியாது அகமதாபாத்தில், நான் போயிட்டு அந்த வீட்டோட அந்த வீட்டில் ஒரு கார் நிற்கிது, அந்த கார் நம்பரை கோட் பண்ணி கரெக்டாக அவங்க வீட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், இந்த ஐடியு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போ வந்து இங்கே அவிப்பிரகாஷ் சார் ஐபிஎஸ் தான் வந்து அங்கே டெப்டி டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருந்தார், அவருக்கு அவர்கிட்ட போய் அடுத்து ஹெல்ப் கேட்க போனோம், இந்த மாதிரி எங்களால் வந்து லொக்கேட் பண்ணிட்டோம், அடுத்து எப்படி அவனை அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கேட்கலாம், ஐபிகிட்ட ஹெல்ப் கேட்கலாம், யார் போனா உள்ள அப்படின்னாரு, நான் தான் சார் போயிட்டேன், அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னாரு. இந்த மாதிரி நிறைய இடம் நான் வந்து ஒரு வாட்டி குஜராத்தில் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து யாரும் பாம்பேல எல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணாத, நம்ம ஜூரிஸ்டிக்ஷனை விட்டே யாரும் போய் தாண்ட மாட்டோம். நான் பாம்பேயில் போய் பாண்டூப் ஏரியாவில், அது வந்து பயங்கர நம்ம தாராவி மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் போலீஸ் ஹெல்ப் கேட்டும் போலீஸ் வந்து சார் எங்களுக்கு பிரச்சனை யாரும் வரமாட்டேன், நாங்கள் வரல சார் நீங்கள், பட் நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. நான் தான் என்னோடய இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு போகலாமா, என்ன நம்ம பார்க்காத சிலம்மா, போய் பார்த்துடலாம்னு. சுமித் குமார்னு ஒரு என்னோடய அப்ரைசர், இன்னொரு இன்ஸ்பெக்டர், மூணு பேரும் சரிவா நம்ம டெக் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஒரு கேஸில் வந்து அங்கே போயிட்டு 6 பேரை தொடர்ந்து உள்ளே போய் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன் பாம்பேயில். என் கமிஷனர் அப்போ பிவிஆர் ரெட்டின்னு அவரே சொல்லுவார், முரளி நான் வந்து எதிரே பார்க்கல, இப்படி வந்து நீ பண்ணுவேன்ட்டே, ஆனால் உன்னை எனக்கு வந்து ஒரு பயமாக தான் இருக்கும், நீ எங்கே போகிற என்ன பண்ணுறனே தெரியாது, ஆனால் நீ போனால் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவேன்னு தெரியும் சொல்லார். வந்து இது மாதிரி பயம் அப்போ இல்லை, இப்போ நான் பண்ண ஒரு சில இந்த மாதிரி செயல்லாம் யோசிச்சு பார்த்தேன்னா ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்தோமோன்னு தோணும், ஆனால் அப்படிதான் ஒர்க் பண்ணோம், நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது. நிச்சயமா சார், இந்த துறை சார்ந்து பெரிய ஒரு வெளிச்சம் பாய்ச்சப்படாத ஒரு துறை, ஆனால் இந்த துறைக்குள் இருக்கிற செயல்பாடு அதில் உங்களுக்கு இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்ன, உங்களுக்கான தமிழ் இலக்கியத்தின் மீது, இசையின் மீது, இன்னும் படைப்புலகத்தின் மீது இருக்கிற ஆர்வம் வந்து இன்னும் உங்களுடைய பயணத்தை ரொம்ப சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கு. சார், உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் அந்த அனுபவங்கள்லாம் பேசணும், இப்போ உங்களுடைய ஜேர்னி பற்றி பேசலாம் அப்படின்னு, உங்களுடைய இளமை காலத்தில் உங்களுடைய கனவுகள்லாம் என்னவாக இருந்தது? அப்போ நான் படித்ததெல்லாம் வந்து தஞ்சாவூர், என் ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு பக்கம் தென்னமநாடுன்னு ஒரு கிராமம், நான் படித்ததெல்லாம் ஒரத்தநாட்டில் தான் படித்தேன்.
ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கள் ஊரில் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், எங்கள் ஊர் ஸ்கூல்லே தான் படித்தேன். 6 to 8 வரைக்கும் ஒரத்தநாடு செயின்ட் மேரிஸ் மிடில் ஸ்கூலில் படித்தேன். 9th 10th வந்து பக்கத்து ஊரில் கிராமம் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு புதூர்னு ஒரு ஊர் இருக்குது ஒரத்தநாட்டுக்கு பக்கத்தில். அதில் ஒரு பெருமை என்னென்னா அந்த கிராமத்து ஸ்கூலில் வந்து சேர்கிறதுக்கு வந்து சுத்து நிறைய ஊர்லேருந்து உள்ளே வருவாங்க. அங்கே ஒரு கிராமத்து ஸ்கூலில் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் எப்பவுமே சென்டம் ரிசல்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வேறு ஸ்கூல் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. புதூர் ஸ்கூல்னாலே எல்லாருக்கும் தெரியும். படிக்கும்போது நமக்கு வந்து பெருசாக வந்து அப்போ வந்து நமக்கு தெரியாது நிறையா. ஆனால் என்ன, மன்னவன் எவ்வளியோ மக்கள் எவ்வளிங்கிற மாதிரி தான். இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அப்பா தான். ஓ, அவருக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லா, அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், ஒரு ஒரு கடைநிலை ஊழியர் தான், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருந்தார். பட் என்னென்னா அவரோட பழக்க வழக்கங்கள் எங்கள் இப்போ எங்கிட்ட வந்து பெரியால் ஆகணும், நீ படித்து டாக்டர் ஆகணும், எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஆசை வந்து நம்ம டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச ஃபீல்டு, அவர் வந்து ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அவரோட பெரிய அதிகாரின்னா அவர் வந்து டாக்டர், ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில் டாக்டர் தான் பெரியால். அவர் டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், யாரை பார்த்தாலும் எங்கே போனால் சொல்லிட்டு அவங்க வீட்டில் பாரு, அவங்க வந்து இப்போ 12th முடிச்சுட்டு அந்த பொண்ணு இந்த MMC ஜாயின் பண்ணியிருக்கா, இவர் வந்து தஞ்சாவூர் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கா, அவர் வந்து எப்போ பார்த்தாலும் டாக்டர் ஆகும். இதை சொல்லி 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 பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து படிக்காமல் இருக்க முடியாது. இப்போ எனக்கே விவரம் தெரிஞ்ச ஆரம்பிச்சுலேருந்து நீ டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொல்லி, ஓகே ஒருவேளை நம்ம டாக்டர் ஆகாமல் போயிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு 12th முடித்தோம், டாக்டர் ஆகலை, டாக்டர் ஆகலை, ஒரு சின்ன கொஞ்சம் 1 or 2 marks எனக்கு வந்து கிடைக்கல. சரி, நல்லா அதுக்கப்புறம் சரி வேணாம் நம்ம வந்து இன்ஜினியரிங் படிக்கலாம்னு சொல்லிட்டு என்ஐடியில் படிக்கலாம், என்ஐடியில் ஜாயின் பண்ணேன், பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், புகழ்பெற்ற கல்வி நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கணும்னு சொல்லிட்டு படித்தேன். பட் என்னென்னா காலேஜில் வந்து இந்த 12 வருஷம் அப்பா கூட இருந்து படிக்கணும் 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 அந்த அந்த ஒரு ப்ரெஷர், அவ்வளோதான். நம்ம வந்து கிராமத்தில் கிராமத்து வாழ்க்கையை தெரியும், அந்த இதில் வந்து இருந்தோம், அதுலேருந்து படித்தோம், என்ஐடி போனோம். இந்த ஒரு ஃப்ரீடமில் என்ஐடியில் போயிட்டு நான் சரியாக படிக்கல. பட் எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கும், ஸோ அந்த மாதிரியே நினச்சி ஒரு கெமிக்கல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் எனக்கு வந்து அவ்வளோ செட் ஆகலை. படித்தோம், இன்ஜினியரிங் படித்தோம், போனோம், நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை. என்னோடய இன்வால்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, கல்ச்சுரல்ஸு, நான் அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் செக்ரட்டரி நான் தான், நிறைய ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸில் இருப்பேன், கேப்டனாக இருந்தேன், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயுமே பயங்கரமாக இன்வால்வ் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன. ஆனால் என்னென்னா நமக்கு வந்து என்ஐடி தான், காலேஜ் தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு லீடர் அப்படிங்கிறது வந்து காட்டி கொடுக்குது நமக்கே. நம்மளால் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன், நம்ம வந்து ஒரு குக்கிராமத்துலேருந்து வரோம், என்ஐடியில் வந்து 50% ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ், 50% ஃப்ரம் தமிழ்நாடு, இதுதான் கூட்டம். அப்போ வந்து நம்ம உள்ளே போனால் நமக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து தமிழ் மீடியம் ஃபுல்லாக, 12th வரைக்கும் தமிழ் மீடியம், அங்கே போகிறோம், நல்லா படிப்போம், 12th வரைக்கும் நல்லா படிப்போம், அதுக்கப்புறம் என்ஐடிக்குள்ளே போகிறோம். அங்கே போயிட்டு பார்த்தா இங்கிலீஷ் வந்து நமக்கு சரளமாக பேச வராது. பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணுன்னா நான் வந்து 1st இயர் ரகேட் ஹாஸ்டலில் தங்கியிருக்கோம், என்னை ரேகிங்க்கு கூப்பிட்றாங்க ஒரு சீனியர், போயிட்டு உடனே வந்துட்டேன், ஒரு 1/2 hour வந்து என் காலேஜ் என் ரூம்மேட்ஸ் வந்து சங்கர் நாராயண் குட்டி வந்து கேரளா பீகார்லேருந்து 2 பேர் சுற்றி வந்துட்டு அவங்களுக்கு வந்து ராகிங் என்ன பண்ணாங்கன்ட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங், என்ன பண்ணாங்கன்னு கேட்கணுன்ட்டு. ஆனால் நான் வந்துட்டு எனக்கு தலைவலிக்குன்னு படுத்துட்டேன். அவங்க இல்லை சொல்லிட்டு படு அப்படின்னா, யூ ஜஸ்ட் டெல் மீ மேன் வாட் ஹேப்பன்ட்டேன். நான் வந்து ஏன் பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரில இங்கிலீஷில். அதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மனசில் வந்து சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவோம். அவங்க பேசுகிற பாஸ்டுக்கெலாம் வந்து நம்மளால் பேச முடியாது. நம்ம அப்போ வந்து எனக்கு தெரியும், ஓ ஆங்கிலம் தான் பெரிய அறிவா அப்படின்னு தோணுச்சு. அப்போ இங்கிலீஷ் பேசுகிறவங்க தான் பெரிய நல்லா படிப்பாங்க. இன்றைக்கும் அந்த கிராமப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அது பெரிய சிக்கலாக தான் இருக்கு. எங்கள் ஊரில் இங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷில் பேச தெரியாது. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அப்படிலாம் கிடையாது. இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா எழுத தெரியும். தமிழ் மீடியத்தில் படித்தவங்க நாங்கள் சுமாராக இங்கிலீஷில் எழுதுவோம். மற்றபடி ரெண்டு பேருமே இங்கிலீஷ் பேச தெரியாது. இதை நம்ம ஓவர் கம் பண்ணி ஸ்லோவாக வந்ததுக்குள்ள அதுக்கப்புறம் அந்த காலேஜ் வந்து நமக்கு காலேஜ் வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுக்குது. படிப்பு மட்டும் இல்லை, காலேஜ் வந்து ஓகே யுவர் லீடர், ஒன்றால் பெருசாக பண்ண முடியும். அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம கூட இருக்கவங்கலாம் ஒரு ஒரு இன்ஃபோசிஸ்லேயே, TCS இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ண போகிறாங்க, இல்லை வேறு மேனுஃபேக்சரிங் செக்டரில். ஸோ அதை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் முடியலன்னா அதோட ஒரு ஸ்டெப் கீழே யோசிக்கிறது கிடையாது. ஓகே, அதை தாண்டி மேலே என்ன யோசிப்போம். இப்போ யோசிப்பாங்க, அவெல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தான், பெருசாக அவன் படிக்கல, பிளேஸ்மெண்ட்லாம் இப்போ வந்து பெரிய கம்பெனிலாம் போகல, பட் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காமல் அது அன்றைக்கே தெரியும் நமக்கு. இட் டுக் டைம், வெளியில் வந்தோம், வெளியில் வந்து ஓகே சிவில் சர்வீஸ் பண்ணலாம். அப்போ அந்த அப்பாவுக்கு வந்து டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகலை. அந்த 4 வருஷம் வந்து எப்போ வீட்டுக்கு போனாலுமே திடீர்னு ஏதாவது காலையில் உட்காந்துருப்பாரு,
இவெல்லாம் டாக்டர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது உள்ள நமக்கு அப்படியே ஐயோ காலையில் ஆரம்பிச்சிட போகிறாரு அப்படி ஒரு பயம் இருக்கும். அது இப்போ இல்லை, இப்பயே சொல்லுவார். நான் இப்பயுமே வந்து நான் சொல்லுவேன்ப்பா, ஐஆர்எஸ்லேயே நிறைய டாக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் படிச்சிடலாம், ஐஆர்எஸ்ல இருக்காங்க சிவில் சர்வீஸில் இருக்காங்கன்னா அவருக்கு இன்னும் ஒரு என்னென்னா, நீ ஒரு வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதியிருந்தனா உனக்கு கம்மியாக மார்க் எடுத்த வந்து நிறைய நல்ல மார்க் எடுத்த நீ அதனால் போகலை, உனக்கு மேலே 900 மார்க் 950 மார்க் எடுத்தவன் அப்படின்லாம் வந்து அடுத்தடவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி டாக்டர் ஆகிட்டான். எனக்கு டாக்டர் பிடிக்கும், ஏன்னா அந்த பணி வந்து அது இப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணணும்ன்ட்டு. பட் அந்த சின்ன வயசில் வந்து என்னால் ஸ்டிக் ஆன் பண்ணி இருக்க முடியல. அடுத்து எல்லாருமே காலேஜ் போகிறாங்க நம்மளும் போகணும் அப்படி போய்ட்டு, ஆனால் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு அதையும் தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணணும். வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே படித்தோம், சின்சியராக படித்தோம். படித்து ஐஆர்எஸ் போனதுக்கப்புறம் இந்த இடம் சார், யூபிஎஸ்சி அப்படின்றது இன்னமும் உலகில் ரொம்ப கடினமான தேர்வுகளில் யூபிஎஸ்சி அன்பிரடிக்டபிள் தான். அது எப்படி தயாரானீங்க, அந்த எக்ஸாம் எழுதணும்னு யாரும் உங்களை மோட்டிவேட் பண்ணாங்களா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க, பட் இவங்களை தாண்டி நான் ஏதாவது ஒன்று பண்ணணும். எல்லாத்தையும் இப்போ பெருசாக அனுபவிச்சுலாம் வரல, நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். டவுனில் இருக்க பசங்க கூட காம்பீட் பண்ணுவோம், ஒரத்த நாட்டிலே இருக்கும் எங்கள் ஸ்கூலு, அங்கே பக்கத்துலேருந்து வருவாங்க பசங்க. நம்ம வந்து பார்த்து ஒரு 3-4 கிலோமீட்டர்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி, டவுன் பஸ்னா 60 பைசா, அப்போ அதுக்கப்புறம் 75 பைசா டிக்கெட்டு, ரூட் பஸ்னா 1 ரூபா, அந்த மாதிரி பிடிச்சி காலையிலே கிளம்பி வந்து எக்ஸாம் எழுதி அவங்க கூட காம்பீட் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறோம், செகண்ட் ரேங்க் வாங்குகிறோம், ஃபிஃப்த் மாதிரி நல்லா காம்பீட் பண்ணி படிப்போம். அப்போ வந்து பயங்கர ஒரு இது இருக்கும். அவங்களாம் ஈஸியாக ஊருக்குள்ளே இருக்காங்க, நம்ம வந்து இவ்வளோ தூரம் நடந்து வர்றோம். ஏன் வந்து நம்ம அப்பயே எனக்கு தெரியும், நம்ம வந்து எதையாவது ஒன்று எடுத்தோன்னா பெரிய ஆளாக ஆயிடலாம். டெடிக்கேஷன் தான் நம்ம வந்து. நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்லணும்னா, எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டே இருப்பார், 10th வந்து நீ 100 100க்கு 100 வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு. நீங்கள் 1997 பார்த்தீங்கன்னா அந்த இயரில் ஓவரால் சென்டமே ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த வருஷம். ஏன்னா ஒரு கொஸ்டின் மட்டும் பர்டிகுலராக வந்து ஒரு மாதிரி ஒரு மெட்ரிக்கே வந்து இருந்துச்சு. அந்த புதூர் ஸ்கூலில் நான் மட்டும்தான் 100. ஓ கிரேட். ஓ அது ஏன் காரணம்னா எங்கள் அப்பா தான் எப்படின்னா சொல்லிகிட்டே இருக்கு, 100 வாங்கினா அப்போ ஒரு பயம், ஒருவேளை வாங்காமல் வந்துடணும் என்ன ஆயிரும். இப்போ நம்ம இந்த இதில் இருக்கோம், அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் வரோம் அப்படின்னா தம்பி ஆயிரணும் இது எங்கள் அப்பாவுக்காண்டியாவது ஏதாவது பண்ணணும். ஆக்சுவலாக அப்போது தமிழ் சொசைட்டினுடைய வெற்றியே இது தான் சார், அந்த குடும்ப இணைப்பு. ஒரு அப்பா அம்மா அவங்க கனவுக்காக ஓடுறது, அப்பா கனவை நிறைவேற்றுறதுக்காக இருக்குது அப்படின்றது உண்மையில் இதுவே ஒரு மெசேஜ், இளைய தலைமுறைக்கு ஒரு பெரிய மெசேஜ்ன்றது. உங்களுக்கு யூபிஎஸ்சி எழுதுகிறப்போ எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு கலெக்டர் அப்படியா எண்ணம் இருந்ததா எப்படி இருந்ததுங்க? எனக்கு வந்து இப்போ ஐஏஎஸ் ஆகணும் அப்படி இப்படிங்கிற ஒரு கனவு விட எனக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், அந்த மாதிரி தான் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. அதுதான் அந்த ஓரியன்டேஷன் தான் பிடிச்சிருந்துச்சி. நிறைய பேர் என்னோடய படிக்கிற கொலீஸ்க்கெலாம் இல்லை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஐஆர்எஸ் ஆனதுக்கு அப்புறமும் என்னோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாயல்லே. ஓகே. அந்த ஐபிஎஸ் கனவு ஏதோ ஒரு வகையில் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கணும். இப்போ என் கஸ்டம்ஸ் வந்து நாங்கள் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ். ஓகே. அது போடும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் வரும், ஓகே நம்ம வந்து ஏதோ அச்சீவ் பண்ணிட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிராமத்து பின்னணியிலிருந்து தான் கடந்த தலைமுறை பல வெற்றியாளர்கள் உங்களை மாதிரி தான் பயணித்து வந்திருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிங்களா? அந்த போ ஃபேஸ் எப்படி இருந்தது? ஏன்னா இன்றைக்கி வந்து கூகுள்லாம் இருக்குது, பெருசாக அக்சஸ் பண்ணலாம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயாராகிறது. அன்றைக்கெல்லாம் நீங்கள் யார் ரெஃபரன்ஸ், என்ன புக்கு படிக்கணும்லாம் கூட தெரியாது. அந்த காலகட்டம் எப்படி ஜெயிச்சிங்க அந்த இதில்? நம்ம ஃபஸ்ட்டு வந்து சும்மா எழுதிட்டேன் ஒரு அட்டெம்ப்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள்லாம் வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணம் என்னதுன்னா ஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு ஒன்றுச்சு, எஸ்டிஐன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ரன் பண்ணுற இன்ஸ்டியூட். நாங்கள் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லாம் படி 2004 வந்துட்டு ஸோ ஒருபடி எழுதி பார்த்தோம், ஓகே இதுதான் யூபிஎஸ்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எஸ்டிஐ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம். ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட்டே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம் எல்லாமே, ஒரு ப்ரிலிமினரி, ஒரு நீங்கள் 6 மந்த்ஸ் தங்கி படித்து ப்ரிலிம்ஸ் எழுதலாம், ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் அங்கேயே தங்கி நீங்கள் மெயின்ஸ் எழுதலாம், இன்டர்வியூ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே. தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸில் நிறைய பேர் வர்றதுக்கு காரணம் மிஸ்டர் பிரபாகரன் டைரக்டராக இருந்தார். ஓ, இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார் 1 அக்டோபர். அவர் தான் ஒரு பெரிய ரெவல்யூஷனரின்னு சொல்லலாம் சிவில் சர்வீஸ் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இல்லை வந்து எஸ்டிஐ டைரக்டராக அவர் இருந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்டிஐனால தான் இப்போ நம்ம சிவில் சர்வீஸ்க்குள்ளே வந்து பாஸ் பண்ணது காரணம் என்னென்னா கரெக்டாக போய் அங்கே எஸ்டிஐக்குள்ளே போயிட்டேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனவங்க, மெயின்ஸில் ஃபெயில் ஆனவங்களாம் இருந்தேன்னா அவங்க கூட நம்ம சின்ன பையன் இல்லை நம்மளை பார்த்தாலே எல்லோரும் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டு
அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அழகாக ஷேர் பண்ணுவாங்க. ஏ இதைப்படி அப்படின்னா ரெண்டு மெயின்ஸ் எழுதியிருப்பாங்க, ஃபெயில் ஆகிருப்பாங்க, இல்லை இன்டர்வியூ போயிட்டு ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது நம்ம கரெக்டாக அந்த செட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, அந்த அண்ணன் சர்வீஸ் வாங்கினார். இப்போ நான் போன ஜாயின் பண்ணப்போ என்னோட சீனியர் குமரகுருபரன் அதெல்லாம் அந்த டைமில் ஐஏஎஸ் வாங்கினார். நான் அவரை போய் மீட் பண்ணுவோம். அந்தமாரி அந்த செட்டில் போய் மிங்கிள் ஆகிட்டோம். கரெக்ட் இடத்துல போய் ஜாயின் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக ஆகிடலாம். அது ஒரு பெரிய பதவிகள், உயர் பதவிகளில் இருக்கிறப்ப உங்களை கூர்ந்து கவனிக்கிறப்ப ரொம்ப கடமையாக இருக்கணும், வேலையில் ரொம்ப சின்சியராக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அந்த வேல்யூ சிஸ்டம். ஏன்னா பெரிய காசு பண்ணுற துறைன்னு வெளியில் சொல்லுவாங்க சுங்கத்துறையில எல்லாம்னு. ஆனாலும் இதில் நான் நேர்மையாக இருப்பேன், தைரியமாக இருப்பேன், நாட்டுக்காக இருப்பேன் அப்படின்னு அந்த வேல்யூ சிஸ்டம் எப்படி பில்ட் ஆச்சு? நம்மளோட வளர்ப்பு தான் சார் எல்லாமே. எப்படின்னா ஒரு சின்ன வயசில் சொல்கிறேன், 3/4 ரூபா 75 பைசா டவுன் பஸ் இருந்தேன், எப்பொழுதும் காசு கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ பஸ்ஸை மிஸ் பண்ணுறோம், காலையில் கிளம்பி அவசரமாக ஓடி ரோட்டுக்கு வருவோம், சில டைம் போயிடும், பஸ்ஸு போயிடும், பஸ் பாஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அடுத்து பஸ்ஸில் போவோம். ஒரு சில டைம் நம்ம பஸ்ஸு போயிடும், ஆனால் நம்ம வீட்டுக்கு சொல்லாமல் நடந்து வருவோம். சாரா சாரி ஒரு 10-15 பேர் நடந்து வருவோம். நான் நடந்துலாம் வந்துட்டேன். அதில் வந்து இப்போ 2-3 ரூபா 4 ரூபா சேர்க்கும்போ எல்லாம் வந்து ஜாலியாக நம்ம என்ன பண்ணுவோம், அப்போதைக்கு நமக்கு தேவை என்ன, ஒரு கடையில் போய் ஒரு பரோட்டா சாப்பிடுவோம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நம்மளோட தேவையை அவ்வளோதான், அவ்வளோதான். ஸோ இப்போயும் நம்ம என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தையும் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியல, நம்ம செலவு பண்ணுறோம், அந்தளவுக்கு இனஃபாக இருக்குது. ஸோ நம்மளோட வாழ்க்கையே எளிமையாக இருந்ததுனால நம்மளோட தேவைகளும் வந்து கண்ட்ரோல் ஆச்சு. நம்ம பெரிய கனவுகள்லாம் எப்படி இருக்கணும், பெரிய வீடு கட்டணும், இல்லை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது. என்னோடய வாழ்க்கை எளிமையாக வந்ததுனால அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடிச்சு ஈஸியாக. எனக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை, ஒரு லிமிட்டடாக, ஒரு சின்னது இருந்தாலும் நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த வழியிலே வந்ததுனால இப்போ இருக்கிறது எல்லாமே எனக்கு நிறைவாக தெரியுது, சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக ஒரு பெரிய ஊழல், லஞ்சம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு நோயை அச்சுறுத்திட்டு இருக்கிறப்ப ஒரு தலைமுறை எப்படி க்ரூம் பண்ணணும் அப்படின்றது, ஒரு ஒரு ஏழ்மையான பின்னணியில் இருக்கிறவங்களுக்கு வேறு என்ன பெரிய இது, இந்த சம்பளமே பெரிய விஷயமா? நேர்மையாக இருப்பதுங்கிறது வெறும் லஞ்சமாங்கிறது மட்டும் இல்லை, நேர்மையாக கவர்மெண்ட்டுக்கு உழைக்கிறது, கரெக்ட், அந்த கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்குது. ஒரு சில பேர் வந்து லஞ்சம் வாங்கலைன்னு சொல்லிட்டு வேலையும் சரியாக பண்ண மாட்டாங்க. ஏழ்மையான பின்புலத்திலேருந்து வர்ற கிராமப்புற ஏழ்மைன்னு மட்டும் இல்லாமல் கிராமப்புற பின்புலத்திலேருந்து வரவங்க எனக்கு வழி தெரியும், என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும், உங்களுக்கு எப்படி ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதே மாதிரி இந்த பின்னணியிலேருந்து வர்றவங்க தான் அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா நேர்மையாகவும் அதிகமான கடமை உணர்ச்சியோடையும் பணிபுரியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்மையான பின்புலத்திலேருந்து வர்றவங்க தான் அதிகம். நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி பாருங்கள். பணம் வாங்காமல் நேர்மையாக இருப்பான், பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்லேருந்து இருப்பான். அது அவன் வாழ்க்கையை அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. பெரிய பணக்காரனுக்கு மட்டும்தான் பணம் தேவைப்படுது, நிறையா நமக்கு தேவையில்லை. ஓ, இன்னும் சொல்லணுன்னா இந்த கடத்தல் இந்த விஷயங்களுக்கு பின்னணியில் ஒரு பெரிய அரசியல் அப்படிலாம் இருக்குது, மிகப்பெரிய பணக்காரர்கள், மாஃபியா கூட்டம்லாம் இருக்குன்ற மாதிரி. அது வந்து உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, லாபி பண்ணுவாங்க, கொஞ்சம் விட்டு கொடுப்பா, அந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் உங்கள் பயண அனுபவத்தில் இருந்ததுங்களா? அது எல்லா விதத்துலையும் உங்களை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வழி, ஏதாவது ஒரு வகையில் வந்து மோர் தென் த்ரெட்டனிங் அதெல்லாம் தவிர உங்களை வந்து வேறு மாதிரி அப்ரோச் பண்ண வந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. கன நேரம் சலனப்படாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தமிழ் லிட்ரேச்சர், பெரிய பேக்ரவுண்ட். ஏன்னா தமிழ் லிட்ரேச்சர்னாலே அறம் தான், நேர்மை தான், ஒழுக்கம் தான். அது பெருசாக உங்களை செழுமைப்படுத்திகிட்டு இருக்கோ? முன்னாடி நீங்கள் சொன்னது மாதிரி தான், நம்மளோட ஃபேமிலி கட்டமைப்பு, தமிழ் லிட்ரேச்சர்னால் நம்ம குடும்பம் தானே, நம்மளுடைய வாழ்வியல், தமிழனுடைய வாழ்வியல் நமக்கு அதுதான் அதை டீச் பண்ணியிருக்கு. இன்னொன்று இப்போ நம்ம இருக்கிற ஃபேமிலி, எங்கள் அப்பா எப்போ ஃபோன் பண்ணாலும் இப்போ கூட ஃபோன் பண்ணிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஊழலில் இவங்க மாட்டினாங்க, நம்ம இப்பயும் ஃபோன் பண்ணுவார், நம்மகிட்ட இருக்கிறதே உனக்கு போதும், நீங்கள் வேறு எதுக்கும் ஆசைப்படாத. அவருக்கு தெரியுமா இருந்தாலும் திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். நமக்கும் யோசிச்சு பார்த்தோம், ஓகே வீட்டுக்கு போனால் ஒய்ஃபு, ரெண்டு பெண் குழந்தைங்க, இதெல்லாம் யோசனை, நமக்கு அதுதான் இங்கே யோசனை வரும். நம்ம போனால் அது ஒரு ஜாலியாக இருக்கமா, நமக்கு தேவையான வட்டமே அதுதான், அது அவங்களோட தேவைகளும் ஒரு இதாக இருக்கிறதுனால நம்ம அதை தாண்டி போகிறதில்ல. நம்ம அந்த குடும்ப கட்டமைப்பு தான் ஒருத்தர் வந்து எந்த வழியில் போகிறான் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். நிச்சயமா சார். இப்போவும் அப்பா வந்து சொல்ல டிபிக்கல் நம்ம வழிகாட்டில், நம்ம ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா கூட அடுத்து வேற யார்கிட்ட முழிக்கிறோம் அப்படின்னு அது எங்கள் அப்பாகிட்ட முழிக்கணும்ல, அப்பாவுக்கு நம்ம பதில் சொல்லணும், பதில் சொல்லணும். இல்லை அப்படின்னா இப்போ உங்கள் பையன் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டால் யாராவது வந்து இப்போ அவருக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்கல்ல, இப்போ வந்து உங்கள் பையன் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கான், நல்லா ஒர்க் பண்ணுறான், நல்லா ஹெல்ப் பண்ணுறான். இப்போ நம்ம ஊர்லேருந்துல நிறைய பேர் இங்கே கஸ்டம்ஸில் அசோசியேட் ஆகிருக்காங்க, ஜிஎஸ்டியில் எல்லோரும் இப்போ வேலை பார்க்கும்போது பையன் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு, நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிலாம் சொல்லும்போது அவருக்கு பெருமையாக இருக்கும். அதை வேறு மாதிரி சொன்னால் இப்போ அவருக்கு எப்படி இருக்கும்?
சார், என்ன உங்களுடைய ஜேர்னின்றது அந்த நாங்கள் பேசும் தலைமையிலே நிறைய வெற்றியாளர்களை அவங்க வெற்றியை கொண்டாடுவதல்ல, அவங்க எப்படி வெற்றியை அடைஞ்சாங்க அதன் மூலமாக என்ன அடுத்த சொசைட்டிக்கு செய்து கொடுக்குறாங்க அப்படின்றதுல. இப்போ நீங்கள் நம்ம தஞ்சை பகுதி கிராமம் உண்மையிலே பலருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்கன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். பல விருதுகள், பல பாராட்டுக்கள், இன்றைக்கி அரசாங்கமே ஒரு முக்கிய இடத்துல இருக்கிறப்ப உங்களுடைய அந்த வெற்றியை அப்பாவும் இல்லை உங்கள் கிராமம்லாம் எப்படி பார்க்குறாங்க, எப்படி கொண்டாடினாங்க, எப்படி எடுத்துக்கிறாங்க? இருக்கிற பசங்களுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக பார்த்துட்டு, இப்போ நிறைய நான் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் சிவில் சர்வீஸ் எழுதுகிறாங்க, அது இல்லைன்னா குரூப் ஒன் குரூப் டூலாம் எழுதுகிறாங்க. அதாவது ஒரு கிராமத்தில் இருந்துட்டு அவங்க அதை யோசிக்கிறாங்களே பெரிய விஷயம். நம்ம எங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தார், எங்கள் அம்மா ஒரு டீச்சராக இருந்தாங்க, நான் வந்து ஒரு எக்கனாமிக்காக சஃபர் ஆகாத ஒரு ஃபேமிலி. ஆனால் அது நான் படித்தேங்கிறத விட எக்கனாமிக்காக ஒன்றுமே இல்லாதவங்க கூட யூபிஎஸ்சி எழுதணும்னு ஆசைப்பட்றாங்க. குரூப் ஒன்று எழுதுகிறாங்க, பாஸ் பண்ணிடுறாங்க, குரூப் டூ எழுதி போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும். அப்போ நான் ஃபோன் பண்ணேன், அண்ணே உங்களால் உங்களை பார்த்தாண்ணே நான் வந்து திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறேன், வந்துட்டு வந்து ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறேண்ணே, ஓகே குரூப் ஃபோர் தான். பட் எனக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி அவனுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதணும், எப்படி போனாமல் இல்லை நீங்கள் போனீங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இது மாதிரி குரூப் ஒன் குரூப் ஃபோர்லாம் எழுதி பாஸ் பண்ண ஆரம்பித்தோம், போய் படிக்கிறோம், போய் தஞ்சாவூரில் போய் சேர்றாங்க, இன்ஸ்டியூட்ஸில் போய் சேர்ந்துக்கிறாங்க. எனக்கு யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்துக்கங்க சார், இப்போ வந்து இப்போ மனிதநேயம் மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து படிக்கிறது, அந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் போகணும் இல்லை ப்ரைவேட்டில் ஒரு மோட்டிவேஷன். அப்போ வந்து நம்ம யோசிப்போம், ஓகே நம்ம ஒரு ஆள் வந்து போனதுக்கப்புறம் சார் அதை பார்த்து எல்லோரும் போகணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம ஒரு லெவலு நம்ம தாண்டியும் போகிறாங்க, நம்ம கீழே வர, பட் ஏதோ ஒரு ஊர்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, நிச்சயம் இல்லை வந்து அப்போ வெளியிலேருந்து, அதுதான் அது ஒரு பெரிய சக்ஸஸ் தான் சார். உங்களுடைய ஜேர்னியில் இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று, உங்கள் இலக்கியத்தின் மீது ஆர்வம், பாட்டு எழுதுறீங்க, இசை அமைக்கிறீங்க, குறும்படம் இயக்கி இருக்கிறீங்க, இந்த ஆர்வம்லாம் எந்த வயசில் எப்படி ஏற்பட்டுச்சுங்க? பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் பண்ணலாம், ஸ்கிரிப்ட்லாம் இப்போ காலேஜ் பண்ணும்போதெல்லாம் ஒன்று ரெண்டு பண்ணியிருக்கோம். ஆரிசியில் படிக்கிறப்பயே ஓ ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணதே வின் பண்ணியிருக்கோம். ஓ ஸோ ஆனால் அதுக்கப்புறம் நான் குஜராத் போனதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஸோ ஜாயின் 2017 ஜாயின்ட் கமிஷனராகி சென்னை போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது பண்ணலாம், எனக்கு இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஒன்று ரெண்டு, சரி ஒரு நம்ம ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். அது பண்ணால் சரி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்தால் என்னோடய மைண்டில் நான் இப்போ ஒரு விஷுவலாக ஏதாவது திங்க் பண்ணுறதை என்னால் ஸ்க்ரீனில் ஆன் ஸ்க்ரீனில் கரெக்டாக கொண்டு வர முடியுதா என்னென்னு செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். கதை சொல்லலாம்னா கதை சொல்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு கூச்சமாக இருக்கும், சரி அட்டா இப்போ கதை சொல்லலாமா அப்படின்னா இவன் எதுக்கு கதை சொல்கிறான், சரி ஃபஸ்ட் டைம் வந்து சரி என் ஒய்ஃப்கிட்ட ஒரு கதை சொல்கிறேன் இதை எடுக்கலாமா சொன்னேன், சரி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு பெண்ணியம் சம்பவம் வந்து தமிழ் இலக்கியத்தில் இருக்குது, ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம எல்லாமே ஈவேரா பெரியார் ஐயாவுக்கு வந்து நம்ம எல்லாமே ஃபேனாக இருக்கும். தங்கி தங்கி தான் சொன்னேன், இப்படி ஃபஸ்ட்டு ஒய்ஃப்ட்ட தான் சொல்கிறீங்க பண்ணலாமா, சரி என்ன கதை அப்படின்னு. விடோ ஒரு சின்ன பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, அவங்க அம்மாவோட பெயின் தெரிஞ்சு தெரிஞ்சு அந்த ரிஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தே வாழ்கிற ஒரு பையன் ஒரு டாக்டராகிறான். அவங்க அம்மாவுக்கு என்னென்னா ஒரு அவளை வந்து கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்துடணும், சீக்கிரம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது கேட்குறா. சரிம்மா வந்து இன்னொரு ஆசை அவனுக்கு என்னென்னா கல்யாண அம்மானால தான் நம்ம உருவானோம், எனக்கு பொண்ணு வந்து அம்மாவே பார்க்கட்டும், ஆனால் அவங்களுக்கு இருக்குன்னா அந்த அதில் வந்து அவன் ஸ்டடியாக இருக்கான், நீ தான் பார்க்கணுன்னா போய் பார்க்குறான். சொல்கிறேம்மா எனக்கு இன்னொன்று, நான் போனால் வந்து பொண்ணை பார்த்துட்டு சும்மா மிச்சர்லாம் சாப்பிட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது, போனேன்னா பொண்ணை பார்க்குறோம், நல்லா இருந்தால் போனால் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறோம் அவ்வளோதான், பொண்ணு பார்த்துட்டு வர்றது அந்த மாதிரி பிடிக்கலன்னா சொல்லுவோம். சரி சொல்லிட்டு இந்த பொண்ணு ஃபோட்டோலாம் கம்பாவனுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே சும்மா முறைக்கு போய் பார்த்துட்டு வரதான் போவாங்க, போயிட்டு பார்த்துட்டு சரி பிடிச்சிருக்குல்ல சொல்லு அப்படிம்பா, இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்மா, அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகிடு என்ன டைம் ஆகிறான்ட்டு வீட்டுக்கு வந்து என்ன அதில் இல்லை யோசிச்சுட்டே இருப்பேன் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின். அடுத்த நாள் அவங்க அம்மாவை கூப்பிட்டு நீ வா திருப்பி போகலான்ட்டு அவங்க வீட்டுக்கு போவோம், போயிட்டு இது சொல்லும்போதே என் ஒய்ஃப் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருந்தேன், போயிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் பொண்ணை பிடிச்சிருக்கு பட் வந்து அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆசை அப்படிமா, அவங்க ஃபேமிலி வீடே ஷாக் ஆகிடும் ஏன் அப்படின்னா அந்த பார்த்துட்டுமா அவங்க அக்கா வந்து அவர் சின்ன குழந்தையோடு நின்றுட்டுருப்பாங்க வந்து போட்டெல்லாம் இல்லாமல் வந்து விடோ, இப்போ இவன் பார்க்கும்போது இவங்க அம்மா அந்த வயசில் இவனுக்கு தெரிஞ்சிருப்பாங்க, அது வந்து கரெக்டாக அந்த இவன் சின்ன வயசில் எப்படி நின்றுருப்பான் அவங்க அம்மா அந்த வயசில் இருப்பாங்கன்னு அவங்க அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் அவங்க அக்கா நிற்கும்போது இவன் சடனாக ஒரு ஃப்ளாஷ் ஆகி ஏன் வந்து நம்ம அம்மா மாதிரியே இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் ஆகி அப்படி போகிற அது மாதிரி தான் அது வந்து புதிய பார்வை. அன்பறிவு மாஸ்டர்ஸ் அவங்க வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் எனக்கு, ஏய் நான் ஒரு சும்மா ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்ட்டுருக்கேன் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லுங்கள், சரி அப்படியே சொன்னேன் இப்படி பண்ணலாமா
நல்லா இருக்குங்க, சரி ஓகே அதை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணோம். அதுக்கப்புறம் நல்லா நான் என்ன நினைச்சேனோ, ஓகே ஒரு ஒரு புதிய பார்வையாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு படமே அப்படியே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அந்த படம் வந்து நல்ல எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்து, அதை பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டினாங்க, சார் இந்த கதையை எடுத்ததுக்கு நீங்கள் வந்து, நான் சொன்னேன் இந்த கதையை சொல்கிறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது. உண்மை உண்மை. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கனல்னு ஒரு ஒரு 75 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான், அது ஃபுல் ஃபிலிம் மாதிரி தான், ஒரு 75 மினிட்ஸ் வந்து ஒருத்தருக்கு எனக்கு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னா, சரி நான் சரி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ஒரு 1/2 hour பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு ஒரு இருக்க ஒரு பெண்மணி, இது ஒரு விடோ, ஒரு குழந்தைய ரெண்டு குழந்தைங்க வச்சுருப்பாங்க. இப்போ அண்ணா நகரில் ஒரு ரிச்சான ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்லம்மு தான் ஃபீட் பண்ணுது, அவங்கள நம்பி தான் நம்ம கட்டாயம் கட்டாயம் ஒருவரை ஒருவர் சார்ந்து தானே இருக்க முடியுது. ஒருத்தர் வெறும் ரிச்சானவங்களே மட்டும் ஒரு ஏரியாவில் இருந்துட முடியாது, வாழ முடியாது நிச்சயமாக. ஸோ இவங்கள சார்ந்து போய் வேலை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்கள ஒரு சில டைம் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுவோம். இன்னொன்று ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்லம்மில் ஒரு ஏரியாவுக்கு ஒரு விடோ ஒரு சின்ன குழந்தைங்கன்னா அவங்களுக்கு வந்து மற்றவங்களால் என்னென்னலாம் பிரச்சனை வருது. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில அந்த வாழ்வியலையை நம்ம எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி அதுக்கப்புறம் அந்த அவங்களெல்லாம் பார்த்து பேசும்போது, சரி இந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த அதெல்லாம் சேர்த்து படம் மாதிரி 1 hour ஆகிடுச்சு எடுக்கும்போது, சரி அந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஏன் பாட்டு எழுதக்கூடாது, இந்த வாழ்வியலை மையப்படுத்தி நம்ம ஒரு பாட்டு எழுதலாம் அப்படின்னா, சரி எழுதுனேன். எனக்கு என்ன ரீசெண்டாக சென்னை சங்கமத்தில் கூட அந்த பாட்டை பாடினா எனக்கு பயங்கர சந்தோஷம். சென்னை சென்னை எங்களோட மண், அட நீ நானும் வேற இல்லை ஒன்று அப்படின்னா அந்த பாட்டு ஒரு கானா பாட்டு ஸ்டார்ட் ஆகும். பாலத்துக்கு அந்த பக்கம் பாரு, சும்மா பல பலக்கும் பில்டிங் எல்லாம் ஜோரு, பாதிக்கு மேல் இங்க கூற வீடு, இதை சேரின்னு சொல்லுது இந்த நாடு, ஒட்டி ஒட்டி இருக்கிற குடிசைய பாரு, இன்னும் கூட மாறலையே காரணம் யாரு, உழைப்பாளி உருவாக்குன நகரம் தானுங்க, எங்களை நகரோடியாக்குறது எதுக்கு தானுங்க, கையில் புத்தகம் ஏந்திய வித்தகராட்டம், நாங்க படிச்சு மேல வருவோம் பயப்பட மாட்டோம், நீ படிச்சாகலாம் பெரியாளா, துணிஞ்சி நிக்கணும் நீயும் தனியாளா, நீ சமத்துவம் பேசணும் ஊரூரா, சமூக நீதி கேட்டு போராடணும் பெரியாரா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை முடிச்சிருப்பேன். கிரேட். ஆக்சுவலா சார் இந்த பாட்டோட பியூட்டி என்னன்னா, ஒரு ஒரு பாடலாசிரியர் எழுதிடலாம் பாடிடலாம், நான் தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு பெரிய புது அனுபவம்னா, ஒரு IRS ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு இந்த பாட்டை பாடி எழுதுனதுன்றது ஒரு பெரிய. இந்த பாட்டை வந்து கானாமுத்து ஒரு சிங்கர் பாட்டு. என்ன ஆர்வம் இருக்குது சார், ஒரு படைப்புலகம் இசை சார்ந்த உங்களுக்கு ஆர்வமும் இருக்குது, படைப்பாற்றலும் இருக்குது, பாட்டு எழுதுறீங்க, ஒரு கதை சொல்லியெல்லாம் இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணணும் இந்த துறையில் ஏதாவது தடம் பதிக்கணும்னு ஆசை இருக்குங்களா? கட்டாயமாக எல்லாருக்கும் இருக்க ஆசை மாதிரி எனக்கு ஒரு ஒரு மூவி நல்லா பண்ணணும். நடிப்பும் வேற பண்ணுறீங்களா, நடிக்கவும் செய்கிறீங்க? நண்பர் ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணுற படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் வந்து ஒரு அது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு ஒரு காப் ரோல் தான், ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணுனார். எனக்கு நடிப்பு வருமானு தெரியாது, ஆனால் இன்வெஸ்டிகேஷன் வரும். அவங்களுக்கு நான் நடிக்கிறதுனால என்னென்னா, அவங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் அவங்க டெக்னிக்கலாக தப்பு பண்ணும்போது நான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். இன்னும் அந்த ஸ்க்ரீன் பிளே அவருக்கு வந்து ஒரு 2 months எடுத்து நான் எழுதி கொடுத்தேன். ஸோ அவருக்கு வந்து நான் சொன்னேன், நான் மியூசிக்கும் உங்களுக்கு பண்ணித்தரேன் அந்த படத்துக்கு, அந்த பாட்டுக்கு படத்துக்கு நான் ஒரு 3 parts நான் தான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன். ஸோ நான் நடிக்கிறதுனால என்னென்னா, நாங்கள் வி ஆர் நாட் டேக்கிங் எனி சேலரி, அது மாதிரிலாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு ப்ளஸ் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பேஷன் அதை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணும்போது நட்பு தான், எல்லாமே ஒரு நட்பு வட்டாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறோம். பல தளங்களில் பயணிக்கிறீங்க, மீண்டும் உங்களுடைய துறை சார்ந்த பயண அனுபவங்கள்லேயே முக்கியமான இப்போ உலகம் கவனிக்கிற ஜானலில் நீங்கள் கட்டுரை எழுதியிருக்கிறது, அது ரொம்ப உங்களுடைய முக்கிய பங்களிப்பு. ரெண்டாவது உயரிய விருது கிடைச்சிருக்கு, ஏன்னா நம்ம எவ்வளோ தான் பணியாற்றினாலும் கிடைக்கிற அந்த ரெகக்னிஷன், அது உலகம் தழுவிய அளவில் கிடைக்கிற அந்த பாராட்டு அப்படின்றது வந்து ரொம்ப பெருசாக நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த ரெண்டு அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். இந்த அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கொரோனா டைமில் நாங்கள் பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகம். வேர்ல்ட்வைட் கொரோனா வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நிறைய டெத்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது சப்ளை செயின் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. ஸ்டேட் கவர்மெண்ட், போலீஸ் இவங்களும் எல்லாருக்கூடிய ஒர்க் பண்ணி, ஸோ முக்கியமான இந்த டிரைவர்ஸ், லாரி டிரைவர்ஸ்க்கெலாம் வந்து பாஸ் இஷ்யூ பண்ணுறது, நாங்களே வந்து ஒரு சில இவங்களுக்கெல்லாம் இஷ்யூ பண்ணுறோன்னு சொல்லிடுறது,
அது பண்ணி போர்ட்டில் உள்ளவங்கெல்லாம் ஒர்க் பண்ண வச்சு 24/7. நாங்களாம் ஒரு நாள் கூட லீவ் எடுத்து கிடையாது, 24/7 தான் ஃபோன் அடிச்சிட்டே இருப்பாங்க. சார் இங்கே வந்து இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார், போலீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார் பேசினா அவர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஓகே நம்ம ஒரு இது அனுப்பிச்சோன்னா ஓகே இது மாதிரி பர்மிஷன் இருக்குன்னா உடனே அவங்க ரிலீஸ் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட் பயங்கர கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அப்போ சப்ளை செயின் கண்டினியூட்டி இல்லாட்டினா நம்ம காமர்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்து அந்த பிஸ்னஸை வந்து நாங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். எல்லா அசோசியேஷன்ஸ் இவங்க எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து தான் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ நம்ம இப்போ ஒரு மூமெண்ட்டில் கார்கோ வருது இறங்குது, ஒரு ஃபேக்டரிக்கு வந்து எந்த வித ஹிண்ட்ரன்ஸ் இல்லாமல் கரெக்டாக இறங்கி இப்போ ஃபேக்டரிக்கு போகுது, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒரு டேர்ன் அரவுண்டை வந்து நம்மளால் சாதிக்க முடியுது. அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு ஆக்சிஜன் சிலிண்டர்லேருந்து எல்லாமே வச்சுருந்தோம். எங்கள் ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட அடுத்தடுத்த ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு எதாவது வேணும்னா கூட ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட எஃபர்ட் நம்ம அசிஸ்ட் பண்ணுறோம். எல்லா ஹாஸ்பிட்டல் கூடயும் டைப் வச்சுருந்தோம், எல்லார்ட்டையும் பேசி என்ன ஹெல்ப் வேணும்னாலும் 24/7 யாராவது கொரோனா வந்து அட்மிட் ஆனால் அடுத்த நாள் காலையில் எழுந்து ஃபோன் பண்ணுவோம். அந்த டைமில் ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லை, ஆஃபீஸர்ஸ் ட்ரேட் அந்த பாடி அந்த எல்லாமே வந்து ஓகே ஏதாவது நமக்கு ஒன்று ஆச்சுன்னா யார் வராரோ இல்லையோ கஸ்டம்ஸ் வரும். ஓகே கவர்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க, இதை தவிர நமக்குன்னு ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி இருக்காங்கங்கிற ஒரு ஃபீல், நம்மை சார்ந்த துறை சார்ந்த எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டோம். அதுதான் வந்து எல்லாருக்குமே இப்போ சொல்லுவாங்க. வந்து எங்கள் சீஃப் கமிஷனர் கூட ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது கரெக்டாக இதை மட்டும் சொன்னார், சமய முரளி வந்து 24/7 வந்து மானிட்டர் பண்ணிட்டுருப்பார், ஏதாவது ஒரு ஒரு மெசேஜ் ஏதாவது அந்த குரூப்பில் வந்துச்சுன்னா கூட யார் ரிப்ளை பண்ணுவாங்க நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஓ ஓ ஏதனா யூ கால் மீ யூ காண்டாக்ட் மீன்னு போட்டு அதெல்லாம் அந்த டைமில் அது டபிள்யூசிஓ அவார்டு பொறுத்த வரைக்கும் அந்த சப்ளை செயின் கண்டினியூட்டிக்கு வந்து டபிள்யூசிஓ அவார்டுன்றது இந்த துறையில் ஒரு முக்கியமான அவார்டு. ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 10-15 பேருக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இதான் கொடுப்பாங்க. அது வந்து அந்த வருடம் சென்னை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது காலேஜில் படிக்கிறப்பயே கூட அதை தாண்டி நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ண போகிறோம், என்னோடய தனித்துவம் என்னென்னு, அது அந்த அந்த பார்வையில் தான் அந்த ஜேர்னல் முக்கியமான ஜேர்னல்லையும் நீங்கள் கட்டுரை எழுதுனது. பல பேர் அதை எழுதாமல் இருந்தாங்கல்லே. இப்போ அந்த கொரோனா டைமில் நம்ம எனக்கு தெரியும் போர்ட்டில் வந்து என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு. இந்த மாதிரி இப்போ சப்ளை செயினில் வந்து இப்போ வந்து ட்ரக்ஸ் வராது, அவங்கள டிரைவர் வந்திருக்க மாட்டாங்க, இப்போ கண்டெய்னர் வந்து அதை இறக்கி வைக்கிறதுக்கு வந்து கிரேன் ஆப்ரேட்டர் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இங்கே வந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இங்கே லாக்டவுன் போட்டிருப்பாங்க, இங்கே நீங்கள் ட்ரக்கு உள்ளே போனீங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் நான் சந்தித்ததுனால எதை என்னென்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு வாட் இஸ் த ப்ராப்ளம், ஓகே இதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சு, அதுக்கு நான் நம்ம என்ன சொல்யூஷன் கொண்டு வரோம், இந்த சொல்யூஷன்லாம் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு இதை தவிர சிஸ்டமாக ப்ரையாரிட்டி எங்கெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணதுனால இதை டாக்குமெண்ட் பண்ணி இந்த மாதிரி கிளியரன்ஸ் இந்த மாதிரி சிஸ்டம் இருந்தால் ஃப்யூச்சரில் இப்படி இருந்தால் நெக்ஸ்ட் ஒரு கொரோனா இல்லை 10 கொரோனா வந்தாலும் கண்டிப்பாக இதில் வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் போகும் அப்படிங்கிறத நான் டாக்குமெண்ட் பண்ணும்ல. ஓகே ஸோ நான் தான் இப்போ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம், அதை சால்வ் பண்ணுறோம், சால்வ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா திருப்பி வர்றவனு ஃபேஸ் பண்ணுவான், அவன் சால்வ் பண்ணுவான். பட் நம்ம இதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டோன்னா என்ன ஆகும்னா அடுத்தவங்க வர்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேக் வாக்கு மாதிரி ஆகிடும். ஸோ அதை தான் நான் பண்ணேன். அந்த ஹெரிட்டேஜ் ஆஃப் அந்த சுங்கம் அந்த பயணத்தை வந்து அது பெரிய பட்டினப்பாளையிலிருந்தெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய வாசிக்க வேண்டியிருக்கும், எப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட்? இந்த சுங்கம் பொறுத்தவரை நம்ம ஒரு ஒரு கமிட்டி மாதிரி போட்டுக்கிட்டோம், ஒரு ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணுவாங்க, உட்காருவோம், இப்போ வந்து டீட்டெயில்டு ரிசர்ச் பண்ணி இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஹவரில் தான் பண்ணுவோம், ஒர்க்கிங் ஹவரில் பண்ண மாட்டோம். பப்ளிஷ் பண்ணது கவர்மெண்ட் தான், நாங்கள் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிஷ் பண்ண புக்கு தான். இது எக்ஸலண்ட் ஒர்க் உள்ளுக்கு, எல்லாமே எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் தான். வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுக்காக வேண்டிய உட்காந்து நெட்டில் உட்காந்துருப்போம். இங்கே ஒரு கையுமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கீங்க? டாக்குமெண்ட் பண்ண, ஆமாம். அப்போது எப்படி அப்போ ஃபேமிலிக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண, எப்படி அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்ல? டைம் வந்து நிறையவே இருக்குது நமக்கு. கடைநிலை ஊழியர்கள் அந்த மீடியம் லெவலில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் பண்ண ரொம்ப வியக்க வைக்கும். என்னென்னா அவங்க அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து ஓகே ஒரு பிரச்சனை ஒரு சொல்யூஷன் இது மாதிரி இதெல்லாம் அவங்க டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பண்ணாங்க யூஸ் ஆகும், அதனால் நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஓகே அதனால் வந்து அவங்கெல்லாம் இப்போ நம்ம தான் பண்ணியிருக்கோம் அந்த ஒர்க்கை அவங்க பண்ணலன்னு இல்லை, அவங்க டாக்குமெண்ட் பண்ணல. நிறைவாக உங்களுடைய எதிர்கால கனவு ஏதாவது வச்சுருக்கிறீங்களா, இதை நம்ம செயல்படுத்தணும் அது மாதிரிலாம் இருக்குங்களா? ஒரு ஐஆர்எஸ் சமய முரளி அப்படி ஒரு ஒன்று பண்ணும்போது அது மற்றவங்களும் ஒரு சொசைட்டிக்கு ஒரு இன்ஸ்பயர் பண்ணோம், அவங்களுக்கு எப்பொழுதும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சர்வீஸில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அது ஏன்னா சின்ன வயசுலே இருந்தே எனக்கு அது நேச்சுரலாகவே வந்துருச்சு. ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்மளை வந்து எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இது தான் பண்ணணும். நான் ஒரு அம்மாட்ட வந்து சரி பார்த்து எனக்கு பாக்கெட்டில் இப்போ ஒரு 1000 சரி நம்ம கூட்டிகிட்டு வந்தேன் இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். போயிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளோதான் பாருங்க. நான் எப்பொழுதுமே கொடுக்குறது உண்டு. அந்த அம்மா வந்து சார் ஒரு அம்மா அவங்களை பார்க்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு
வெயிட் பண்ணிட்டு வந்தாங்க உள்ள. சார், என் பொண்ணுக்கு இன்னைக்கு காலையில் கிளம்புனேன், என் பொண்ணு எனக்கு டிஷர்ட் வாங்கி கொடு டிஷர்ட் வாங்கி கொடுன்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. எனக்கே ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துச்சு. டிஷர்ட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு தான் 1000 ரூபா கொடுத்தீங்க சார் அப்படின்னு, இதை போய் நான் டிஷர்ட் வாங்குறேன் சார் அப்படின்னு. எனக்கு போல ஏன் இந்தம்மா இதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, ஏம்மா உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஏன் டிஷர்ட் கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஹாக்கி பிளேயர், உங்கள் பொண்ணு ஹாக்கி பிளேயர் நல்லா விளையாடுறாங்க, காலேஜ் டீமில் விளாட்றா சார், வந்து ஸ்டேட்டு கூட விளாட போகிறா அப்படின்னு நான் கூப்பிட்டேன். அந்த பொண்ணு நாளைக்கு வர சொல்லுங்கள், இந்த நீங்கள் வச்சுக்கிங்க வர சொல்லுங்கள் தான் அந்த பொண்ணு வந்து. நான் பார்த்தேன் அவங்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்தேன். நான் வந்து நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லை. அப்போ வந்து நம்ம ஓடும்போது இப்போ என் கால் வந்து 10 சைஸு, இப்போ நைக்கி ஷூ போட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் நார்மல் நைக்கி ஒரு 3000-3500 ரூபா நம்ம போய் வீட்டில் பணம் வாங்கிட்டு இருக்க முடியுமா சார், நார்மல் ஷூ வாங்கி நம்ம ஹோல் போட்டு ரன் பண்ணுவோம், அது ஒரு 2-3 மாதம் ஓடும், அதுக்கப்புறம் பிஞ்சு பண்ணி இப்படி தான். அப்போ கேட்போம் ஒரு 500-400 ரூபாய்க்கு வாங்கி ஓடுவோம். நான் அந்த பொண்ணை பார்க்கும்போது ஓகே நம்ம இப்படி தான் நின்றுருக்கோம், சரி நீங்கள் வாமா அப்படின்னு சொல்லி என் கவில்தாரை கூப்பிட்டு என் கார்டை கொடுத்தேன். நேராக அடிடாஸ் ஷூ போ, அழகாக வந்து ஹாக்கி ஸ்டிக்கை வந்து வாங்கிக்கொடுவேன், அதே மாதிரி பிராண்டட் டிஷர்ட் ஷார்ட்ஸாக வாங்கிக்கொடுவேன். இதை போட்டாலே அவங்களோட வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஜெர்சி கிசி எல்லாமே வாங்கிக்கொடுனா அடுத்த நாள் அந்த பொண்ணு வந்து போயிட்டு வாங்கிட்டு அடுத்த நாள் வந்து போட்டு வந்தாங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு சொன்ன, அப்பாடா இப்போ நமக்கு தான் ஒன்றும் போட முடில. நான் சொன்னேன், நீ எந்த ஸ்போர்ட்ஸுக்கு போனாலும் நீ வந்து என்கிட்ட கேள்மா நான் வாங்கி தரேன், ஹெல்பிங் வந்து பண்ணிகிட்டே இருப்போம். இது எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. நான் ஊர் கிராமத்துக்கு போனேன் என்ன பண்ணுவார்னா, ஒரு 500-1000 ரூபா வந்து ஒரு அப்போ வந்து 10-20 ரூபாய் சேஞ்ச் எடுத்து கொடுப்பாரு. நான் வந்து ஊரில் வெளியில் தங்கியிருந்தப்போ தான் கிராமத்துக்கு எப்பயாவது தான் போவோம், இப்போ வந்து கேட்குறவங்களுக்குலாம் கொடு அப்படின்ட்டு எங்கள் அப்பா கொடுத்து அனுப்புவார். இப்போ தான் என்னச்சு, இந்த ஃபீல்டு நம்ம கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறோமோ இல்லையோ பார்க்குறவங்களுக்குலாம் உதவி செஞ்சுட்டே இருக்கணும். கிரேட் சார், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பணியில், உங்கள் வார்த்தையில், உங்கள் செயலில் ஒரு தனித்துவமான மனிதராக வளமறிறீங்க. உங்களுடைய எல்லா பயணமும் வெற்றியடைய எங்கள் நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிச்சு. பேசும் தலைமை பல தனித்துவ மனிதர்களின் அனுபவங்களை உங்களுக்கு வாரம் வாரம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய நோக்கம் அந்த வெற்றியை மட்டும் கொண்டாடுவதல்ல, அந்த வெற்றியை பார்த்து அடுத்த தலைமுறை அதற்கு தயாராக வேண்டும் என்பது தான். அதனால தான் அந்த அனுபவ தரிசனத்தை துறை தேடி வித்தியாசமான ஆளுமைகளை தேடி தேடி பயணித்து கொண்டே இருக்கிறது. அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.